ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு இடையினம். பச்சோந்தி நிறம் மாறுறத எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? வெறும் ஒரு மணி நேரம் ட்ரைனிங் எடுத்து ஸ்பேஸ்க்கு போகலாமா? ஃபெஃபிக்கு குடித்தா நமக்கு என்ன ஆகும்? இப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோட கடைசியில் நமக்கு நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் நம்பர் ஒன், நியூஸ் பேப்பர். நம்ம எல்லாருமே நியூஸ் பேப்பரை படிப்போம். நியூஸ் பேப்பருக்கு தேவையான பேப்பர் எங்கேருந்து வருது? மரத்தை வெட்டி அந்த மரத்துலேருந்து தான் நமக்கு நியூஸ் பேப்பர் தயாரிக்கிறாங்க. நாம் தினமும் படிக்கிற ஒரு 3 அடி நியூஸ் பேப்பருக்காக ஒரு மரமே வெட்டப்படுது. அப்போ இந்த உலகம் முழுவதும் நியூஸ் பேப்பர் தயாரிக்க எத்தனை மரங்கள் வெட்டப்படும்? அதனால் நம்ம ஒரு 3 அடி நியூஸ் பேப்பரை திருப்பி ரீசைக்கிள் பண்ணால் ஒரு மரத்தையே காப்பாற்றலாம். அதனால் காடுகள் அழியதையும் நம்ம தடுக்கலாம். ஃபேக்ட் நம்பர் டூ, நார்மலாக மனிதர்களுக்கு ஒரு பல்லு 2 தடவைக்கு மேலே உடஞ்சா அந்த பல் முளைக்காது. அதுக்கப்புறம் டென்டிஸ்ட்டை போய் பார்த்து வேறு பல் தான் கட்டணும். ஆனால் முதலைங்களுக்கு மட்டும் ஒரு பல் அதிகபட்சம் 50 தடவை வரைக்கும் உடஞ்சாலும் அந்த பல் திரும்ப திரும்ப முளைச்சிருமா? ஃபேக்ட் நம்பர் 3, ஒரு நோட்டில் நம்ம எழுதுனோம்னா வார்த்தைக்கு வார்த்தை கண்டிப்பாக இடைவெளி விடுவோம். அது நோட்டில் எழுதினாலும் சரி, கம்ப்யூட்டரில் டைப்ரைட் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏன் இடைவெளி விடுறோம்னா அந்த வார்த்தை நமக்கு தெளிவாக புரிகிறதுக்காக. ஆனால் நம்ம எழுதுகிற ஏபிசிடி வார்த்தையெல்லாம் ஏன்சியன் கிரீக் லெட்டர்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஏன்சியன் கிரீக் லெட்டரை இடைவெளி விடாமல் தான் எழுதுவாங்க. அப்போ இந்த ஏன்சியன் கிரீக் லெட்டர் எப்படி சரியாக படிச்சிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபேக்ட் நம்பர் 4, நம்மளுக்கு லாட்ரி அடித்ததுன்னா நாம் என்ன சொல்லுவோம்? நான் ரொம்ப லக்கின்னு. ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற ஜிவானா ஆர் கிந்தர்ன்ற பொண்ணுக்கு தொடர்ந்து 3 முறை $10 மில்லியன் லாட்ரி அடிச்சிருக்கு. இந்த பொண்ணு ரொம்ப லக்கின்னு நாம் நினைக்கலாம். இந்த பொண்ணு மேக்ஸில் PhD பண்ணியிருக்கு. இந்த மேக்ஸ் நாலேஜை லாட்ரி டிக்கெட்டில் யூஸ் பண்ணி லாட்ரி எந்த விதத்தில் செயல்படுதுன்னு புரிஞ்சு அதை பிரேக் பண்ணி அதிலிருந்து 3 முறை லாட்ரி ஜெயிச்சிருக்கு இந்த பொண்ணு. இப்போ புரிஞ்சிருக்கும் லைஃப்பில் மேக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ஃபேக்ட் நம்பர் 5, இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். இருட்டுனா பயம், நாயினா பயம், பாம்புனா பயம், என் கோழி முடினா கூட பயம். ஆனால் ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட பயமும் இருக்குது. நம்ம மொபைலில் சார்ஜ் குறைஞ்சி போயிடுமோ, மொபைல் யாராவது திருடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரியான ஒரு பயத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, அதுதான் நோமோஃபோபியா. ஃபேக்ட் நம்பர் 6, ஸ்பேஸ்க்கு போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கஷ்டப்பட்டு படித்து ஆஸ்ட்ரோனட் ஆகணும். அப்படி தான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வெர்ஜின் கேலக்டிக்ஸ் ஸ்பேஸ்ஷிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எங்ககிட்ட வாங்க, நாங்கள் இருக்கிறோம்னு வெறும் 1 மணி நேரம் ட்ரைனிங் தந்து உங்களை மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தையே ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறாங்களாம். இதுக்காக அவங்க கேட்குறது ஒன்றே ஒன்று தான், மூட்டை மூட்டையாக பணம் மட்டும்தான். ஃபேக்ட் நம்பர் 7, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மனுஷனை பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது? லக்கேஜோடு உட்காந்து தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா பார்க்குறதுக்கு அச்சசலாக மனுஷன் போலவே இருக்கிற ஒரு சிலை. இது நமக்கு யாராவது வந்து சொன்னால் தான் தெரியும் இது ஒரு சிலைன்னு. இந்த சிலையை ஒலண்டாவோட ஏர்போர்ட்டில் வச்சுருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 8, ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மையை சொல்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க பேசுகிறத இல்லை அவங்க பாடி லாங்குவேஜ் தான் நம்ம நோட் பண்ணணுமாம். ஏன்னா ஒரு சைக்காலஜி ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு மனுஷன் வாயால் பொய் சொன்னாலும் பாடி லாங்குவேஜ் பொய் சொல்லாதாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் என்ன பேச வர்றான், அடுத்து என்ன பேச போகிறா அப்படின்றதையும் பாடி லாங்குவேஜை வச்சு கண்டுபிடிச்சிடலாமாம். ஃபேக்ட் நம்பர் 9, இந்த ஃபேக்ட் கேட்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். டேட்டிங் போகிறதுக்கு யூஸ் பண்ணுற டேட்டிங் ஆப்ஸில் 35% கல்யாணம் முடிஞ்சவங்க தான் இருக்காங்களாம். அதனால் இது மாதிரியான விஷயத்தில் சிக்காமல் பார்த்துக்கோங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஃபேக்ட் நம்பர் 10, நம்ம உடம்பில் நிறையா வகையான தாதுக்கள் இருக்குது. இரும்பு, வெள்ளி, கோபால்ட், தங்கம் கூட. இது எல்லாம் சேர்ந்து தான் மனிதனுடைய உடம்பில் இருக்க இம்யூனிட்டியை கூட்டுது. நம்ம உடம்பில் 0.2 மில்லிகிராம் கோல்டு இருக்குது. அப்போ 10 கிராம் கோல்டு தயாரிக்கிறதுக்கு 5000 மனிதர்கள் தேவைப்படுதாம். ஆனால் இந்த 10 கிராம் கோல்டை பிரிக்க பல கோடி ரூபாய் செலவாகுதாம். அதுக்கு கோல்டை கடையிலே வாங்கிட்டு போயிடலாம். ஃபேக்ட் நம்பர் 11, KFCயோட ஓனர் தன்னோட 65வது வயது வரைக்கும் ரொம்ப ஏழையாக தான் இருந்திருக்காராம். தன்னோட பாக்கெட்டில் 10 பைசா கூட கிடையாதாம். அதுக்கப்புறம் $87 கடன் வாங்கி ஃப்ரை சிக்கன் பண்ணி விற்க தொடங்கியிருக்காரு. 1009 தடவை தோல்வியை பார்த்த இவர் முத முதல்ல ஒரு KFC சிக்கன் கடையை தொடங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் தன்னோட 88வது வயசில் தான் கோடீஸ்வரராயிருக்காரு. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக KFC பிரான்ச் இருக்கு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எத்தனை தடவை தோத்தாலும் முயற்சியை ஒருபோதும் கைவிடக்கூடாது. ஃபேக்ட் நம்பர் 12, பச்சை வந்தி தன்னோட கலர் சேஞ்ச் பண்ணுறதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க?
கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பார்க்கலைன்னா வாங்க, நான் காட்டுறேன். பச்சோந்தியால் எப்போ கலர் சேஞ்ச் பண்ண முடியும்னா, ஒரு பொருளை தொட்டாலோ இல்லை அந்த பொருளோட கலரை பச்சோந்தி பார்த்தா மட்டும்தான் அதால் கலர் சேஞ்ச் பண்ண முடியுமாம். ஃபேக்ட் நம்பர் 13. எப்போவாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, செஃபிக்கு குடித்தா என்ன ஆகும்னு? அது நம்ம உடம்புக்குள்ளே போய் ஒட்டி பிடிச்சிக்கிறோமோ, இல்லை அது நமக்கு விஷமா மாறி கொன்னுடுமோ? இந்த கேள்விக்கான பதில் இல்லை தான். செஃபிக்கு நம்ம உடம்புக்கு வெளியே மட்டும்தான் ஒட்டி பிடிக்கும். உடம்புக்குள்ளே போகும்போது அதால் எங்கேயும் ஒட்ட முடியாது. ஏன்னா நம்ம நாக்கில் சுரக்க சலைவான்ற திரவியம் அதை ஒட்டவே விடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்துலேயும் ஒரு கெமிக்கல் இருக்குது, அது நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ஆன்டிபாடியாக செயல்பட்டு ஃபெவிக்யூக்கே ஒட்ட விடாது. அது மட்டும் இல்லாமல் ஃபெவிக்யூக் தயாரிக்கிற கெமிக்கல் வகைகளில் இருந்து தான் நிறைய மருந்து வகைகளும் தயாரிக்கிறாங்க. இந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இப்போ நம்ம இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஷேர் மார்க்கெட் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக நம்ம பணம் சம்பாதிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி உங்கள் பேன் கார்டை வச்சு ஜீரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கீழே உள்ள டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷேர் மார்க்கெட் பற்றின அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.